ஆழ்வார் முதற்கொண்டு நம்மாழ்வார் வரை ஆறு ஆழ்வார்களின் வைபவங்களையும் மத்சாவதாரம் முதற்கொண்டு பரசுராம அவதாரம் வரை ஆறு அவதார பெருமைகளையும் அறிந்து கொண்டு வந்தோம். ஆழ்வார்களின் பாசுரங்களுக்கேற்ப ஆச்சாரிய வைபவங்களில் திருக்கச்சி நம்பிகள் முதற்கொண்டு ஆளவந்தார் என்னும் மகா புருஷர் நியமித்த ஐந்து ஆச்சாரிய பெருமக்களையும் சேர்த்து ராமானுஜருக்கு வாய்க்கப் பெற்ற ஆறு ஆச்சாரிய பெருமக்களிலே திருக்கோட்டியூர் நம்பிகள் வைபவத்தை இனி காண்போம். திருவடிகளை பற்றி எளிய தமிழ் கொண்டு சரணாகதி வழியை நமக்கு ஆழ்வார்கள் காட்டிக் கொடுத்தனர். ஆழ்வார்களின் இன்பத் தமிழை ஆரணமாக பூண்ட ராமானுஜரும் திருக்கோட்டியூர் நம்பிகளை சரணடைந்து எட்டெழுத்து மந்திரத்தின் பொருள் அறிந்து எம்பெருமானார் என பெயர் பெற்ற வரலாற்றை திருக்கோட்டியூரிலே நாம் காணுவோம். தட்டில் அமர்ந்து அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் செய்த கண்ணன் அவதரித்தது ஆவணியில், ரோகிணி நன்னாளில். அதைப் போலவே செல்வ நம்பியின் வம்சத்திலே திருக்குறுகைப்பிரான் என்னும் திருநாமத்துடன் ராமானுஜருக்கு திருமந்திரார்த்தத்தை உபதேசம் செய்ய திருக்கோட்டியூர் நம்பிகள் அவதரித்தது வைகாசி ரோகிணி நாளில். கோஷ்டிபுரம் என்னும் பெயர் கொண்ட திருக்கோட்டியூர் திவ்ய தேசத்திலே காசியப கோத்திரத்தில் புண்டரீகர் அம்சமாக சர்வஜித் வருடம் வைகாசி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் அவதரித்தவர் திருக்கோட்டியூர் நம்பிகள். இவருக்கு திருக்குறுகைப்பிரான், குறுகேசர், கோஷ்டிபூர்ணர் என்ற திருநாமங்களும் உண்டு. ராமானுஜரின் அவதார ரகசியத்தை ஆளவந்தார் மூலமாக அறிந்து கொண்டு நம்மாழ்வாரிடமிருந்து நாதமுனிகள் பெற்ற பவிஷ்யதாச்சாரியார் விக்கிரகத்தை பேணி காத்து வந்தவர். ஆளவந்தாரின் ஆணைப்படி மதுராந்தகம் திருத்தலத்திலே மகிழ மரத்தின் அடியில் ராமானுஜருக்கு பஞ்ச சம்ஸ்காரத்தை செய்வித்து துவயம், சரம ஸ்லோகம் ஆகிய மந்திரங்களை உபதேசித்தவர் பெரிய நம்பிகள். பெரிய நம்பிகளே திருக்கோட்டியூர் நம்பிகளின் பெருமைகளை திருவரங்கத்தில் வாழ்ந்து வந்த ராமானுஜருக்கு எடுத்துரைத்து திரு மந்திரார்த்தத்தின் அர்த்தங்களை அறிந்து வரச் செய்தார். திருக்கோட்டியூர் நம்பிகளிடம் சரணடைந்து ராமானுஜர் எம்பெருமானார் எனும் திருநாமத்தை பெற்ற வைபவத்தினை திருக்கோட்டியூர் நம்பிகளின் அவதார உற்சவத்தை கண்டு களித்துக் கொண்டே அறிந்து கொள்ளலாம். தன்னுடைய ஆராதனை தெய்வமான ராமபிரானோடும் நம்மாழ்வாரோடும் ராமானுஜரோடும் தன் அவதார உற்சவத்தில் சேர்த்தி திருமஞ்சனம் கண்டருளும் திருக்கோட்டியூர் நம்பிகளின் பெருமைகளை தொடர்ந்து காண்போம்.